விரைவு செய்திகள். புதுச்சேரியில் கடந்த 9 ஆண்டுகளாக மத்திய உள்துறை அனுப்பப்பட்ட கோப்புகளுக்கு தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமசிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் வரியில்லா பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மலைவாழ் மக்களை மையப்படுத்தி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், சிறுதானியங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். புதுச்சேரியில் 5 இடங்களில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறவிருப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச சிறுதானிய ஆண்டாக இந்த ஆண்டை ஐநா அறிவித்துள்ள நிலையில், சிறுதானியங்களின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றை பயிரிடுவதன் அவசியம் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விளம்பர வாகனத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கம்பு, திணை, சாமை, வரகு உள்ளிட்ட சிறுதானிய பயிர்களின் உற்பத்தியை அதிகரித்து அவற்றின் ஊட்டச்சத்துக்களை மக்கள் பெறும் வகையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வேளாண்மை துறை சார்பில் விளம்பரம் செய்யப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் வட்டாரத்திற்கு 3 வாகனங்கள் மூலம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேகாலயா மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேகாலயாவில் உள்ள 60 தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களும் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கர்கோங்கார் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து நேற்று தெற்கு கரோஹில்ஸ் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் தொய்பா அமைப்பை சேர்ந்த தீவிரவாதியை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி ஜம்மு நார்வால் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் இந்த தீவிரவாதிக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதி அரசு ஊழியர் என்று தெரிய வந்திருப்பதாகவும், அவரிடமிருந்து சக்தி வாய்ந்த வெடிகுண்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜம்முவில் காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளாா்.